எனது அன்பு நேயர்களே, வணக்கம். இந்த பதிவு தனுசு ராசிக்கு ராகு கேது பெயர்ச்சி என்ன செய்யும் என்பதை பற்றிய பதிவு. ராகு கேது என்பது கடலளவு அல்ல, கடலை போன்று ஒரு 1000 மடங்கு விரிவான ஒரு விஷயம். ஆகையினாலே பொது பலன்களிலே அலசி ஆராய வேண்டுமென்றால் நிச்சயமாக ஒரு 5 மணி நேரம் பதிவிலே தான் சுருங்க சொல்ல முடியும். ஆனால் அவ்வளவிலே யாரும் ஈடுபாடோடு கேட்பதற்கு வாய்ப்பில்லை. ஆகையினாலே மிக சுருக்கமாக தருகிறேன். அதுவும் பிரித்து வைத்திருக்கிறேன். எப்படி என்றால், 14/6/2022 ராகு பரணி நட்சத்திரம் 4 பாதத்திற்கு அவர் பிரயாணம் செய்கிறார். அதேபோல் விசாக நட்சத்திரம் 2 பாதத்திற்குள் கேது பயணம் செய்கிறார். இந்த காலகட்டத்திலே இவர்கள் எவ்வளவு நாள் அங்கு இருப்பார்கள் என்றால் 16/8/2022 வரை. இந்த காலகட்டத்திற்கான நிகழ்வுகள் என்னவாக இருக்கும், இதனுடைய கணிப்பு எப்படி என்பதை பற்றி இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம். இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டன் அழுத்தி தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்போடு வேண்டுகிறேன். இந்த பதிவை மற்றவர்களுக்கும் பகிருங்கள். தனுசு ராசிக்கு 12/4/2022 செவ்வாய்க்கிழமை 1:48 மணி அளவிற்கு ராகு கேது பெயர்ச்சி நடந்தது. இது பிலவ பங்குனி மாதத்திலே நடந்தது. இப்போது நாம் இருக்கக்கூடிய மாதம் என்பது சுபக்ருது ஆணியிலே இருக்கிறோம். சுபக்ருது ஆணி மாதத்திலே ராகு இருக்கக்கூடிய இடம் மேஷராசியில். அங்கு செவ்வாய் பகவான் அவருடைய ஆட்சி வீட்டிலே இருக்கிறார். அப்படி என்றால் ராகு செவ்வாயினுடைய முழு பலத்தையும் எடுத்து செவ்வாய் போன்று பலனளிக்க இருக்கிறார். அதோடு மட்டுமல்ல, சனியினுடைய 3 வலுவான பார்வையும் அங்கு இருக்கிறது. ராகுவை போல் செவ்வாய் ஆகினாலே ராகு இப்போது உங்களுக்கு செவ்வாயின் பலத்தையும் தருவார், சனியின் குணத்தையும் தருவார். அது மட்டுமல்லாமல் அவர் பயணம் செய்யக்கூடிய நட்சத்திரம் என்பது என்ன, அந்த நட்சத்திரம் என்பது செவ்வாய் பரணி நட்சத்திரத்திலே பிரயாணம் செய்கிறார். பரணி நட்சத்திரம் என்பது அதற்குரிய அதிதேவதையாக பார்க்க போகும்போது யமன். யமன் யார்? யமனும் சனி பகவானும் அண்ணன் தம்பிகள், ஆனால் எதிரி நிலையிலே இருப்பவர்கள். பங்காளி என்றாலே சண்டைத்தான். இது சாதாரணமாக இந்த லௌகிக வாழ்க்கையில் தெரிந்த விஷயம். அப்படி முரண்பட்ட நிலையிலே அமர்ந்திருக்கக்கூடிய ராகு அங்கு இருக்கக்கூடிய கிரகங்களினுடைய பலன்களை, அங்கு பார்வை பெறக்கூடிய அந்த விஷயங்களை எல்லாம் எடுத்து தரும்போது சற்று சிக்கல்கள் இருக்கப் போகிறது என்று மட்டும் புரிகிறது. ஆனால் இதை எவ்வாறு நாம் கடந்து வர வேண்டும்? பூர்வ ஜென்ம புண்ணிய ஸ்தானத்திலே 5 இடத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய ராகு, ராகுவினுடைய பலன்களிலிருந்து நற்பலன்களாக மாற்றிக்கொள்வதற்கு தெய்வ மார்க்கம் ஒன்றே துணையாக இருக்கும். 5 இடத்திலே ராகு செல்லும்போது குழந்தை பாக்கியம் அது சற்று பிரச்சனை என்பார்கள். குழந்தை பாகியத்திற்கு பிரச்சனை என்பதே இல்லை, 2 ஆண் குழந்தைகள் தருவதாக அமைந்துவிடும். அந்த 2 ஆண் குழந்தைகளும் எதிர்நிலையிலிருந்து தாய் தந்தையருக்கு பிரச்சனை தருவதாக அமையும். இது பலருடைய வாழ்க்கையிலே நடந்திருக்கக்கூடிய விஷயம்தான். அப்படித்தான் கிரக பலன்களும் அமைகிறது. பரணி 4 பாதம். இந்த பரணி நட்சத்திரம் என்பது என்னதான் சுக்கிரனுடைய ஆதிக்கத்திலே உள்ள நட்சத்திரம் என்றாலும் கூட, இந்த 4 பாதம் என்பது செவ்வாயினுடைய கட்டுப்பாட்டில். ஆக செவ்வாயினுடைய ஆட்சி வீட்டில் சுக்கிரன் நட்சத்திரத்தில் செவ்வாயினுடைய பாதத்திலே இருக்கிறார் ராகு. அப்போது செவ்வாயினுடைய பலமே மேலோங்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். இந்த சமயத்திலே நற்பலன் என்றால் உங்களுடைய குழந்தைகளுக்கு வீரம் தீரம் எல்லாம் மேலோங்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். திருமண வயதிலே இருக்கிறார்கள் அல்லது பதின் பருவத்திலே இருக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு தேவையற்ற சிந்தனைகள் மூலமாக ஆண் பெண் உறவுகளிலே சிக்கல் ஏற்பட்டு விடாமல் பார்த்து கொள்வதற்கு பெற்றோர்கள் நிச்சயமாக இந்த நிலையிலே கவனிப்பாக இருக்க வேண்டும். அது கவனித்து கொள்வதன் மூலமாக தனுசு ராசிக்காரர்களுடைய குழந்தைகள் எந்த தவறான வழியிலும் சென்று விடாமல் இருந்து பாதுகாத்து கொள்வதே கடமைகளிலே தலையாய கடமை என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் நவாம்சத்திலே இந்த அமைப்பு செவ்வாயினுடைய பாதம், இந்த செவ்வாய் பாதமாக அமைகிறது. இந்த 4 பாதம் பரணி நட்சத்திரத்திலே அப்போது ஆற்றல் அதிகமாக இருக்கும். அந்த ஆற்றல் அழிவு ஆற்றலாக மேம்படுவது எளிதாக வந்துவிடும். ஆனால் அதை எப்படி பதமாக நல்வழிப்படுத்துவது என்பது சற்று பொறுமையோடு இருந்துத்தான் இதை கையாள வேண்டும். ஆகையினால் குரு பார்வை இந்த கோச்சாரத்தில் இருந்தால் சிறப்பாக இருக்கும். அப்படி ஒன்று அமையவில்லை. ஆனால் உங்களுடைய சுயஜாதகத்திலே ஒருவேளை குரு பார்வை அந்த மேஷத்திலே இருக்கிறது என்றால் நிச்சயமாக இது பிரச்சனை என்று ஒன்று இருக்காது. உங்களுடைய சுயஜாதகத்தையும் பார்த்து கொள்ளுங்கள். ஆகையினாலே இதிலே கட்டுப்பாடாக இருக்க வேண்டும். பூர்வ ஜென்ம புண்ணியம் இந்த 5 இடம். இந்த நேரத்திலே தனுசு ராசிக்காரர்கள் எப்படியாவது மற்றவர்கள் உங்களை புகழ வேண்டும் என்று சில இந்த மேக்கப் வேலைகளை எல்லாம் செய்வார்கள்.
ஏதேனும் ஒரு விஷயத்தில் அது அழகு ஆடம்பரம் என்றெல்லாம் மட்டுமல்ல, எந்த விஷயமானாலும் உங்களுக்கு பெயர் வர வேண்டும் என்று உங்கள் கைகாசியை செலவழிப்பது என்பது சிக்கலை தந்துவிடக்கூடிய அமைப்பாக இருக்கும். ஆகையினாலே அது செய்யாதீர்கள். மேலும் ஒரு விஷயம் என்ன, இது ஒரு உயர்ந்த ஒரு விஷயத்தை தர வேண்டும், உயர்ந்த ஒரு நிலையை நாம் அடைய வேண்டும் என்று அந்த நிலையை நோக்கி செல்லக்கூடியதுதான் மனித பண்பு. நீங்கள் உயர்ந்த நிலையை அடைய வேண்டும் என்பதற்காக சுயநலத்தோடு அடுத்தவர்கள் பாதிக்கப்படக்கூடிய அளவில் எந்த விதமான ஒரு அடியையும் ஒரு முயற்சியையும் எடுத்து வைப்பது என்பது அறவே தவிர்க்க வேண்டும். உங்களுடைய தற்பெருமைக்கோ அல்லது நீங்கள் புகழ் பெற வேண்டும் என்று நீங்கள் எதையும் செய்யாதீர்கள். சாதாரணமாகவே உங்களுக்கு அதிகப்படியான அறிவும் ஆற்றலும் கொண்டவர்கள்தான் தனுசு ராசி, தனுசு லக்ன அன்பர்கள். இப்படி செய்வது உங்களுக்கு சிக்கல்களை தந்துவிடும். ஆகையினாலே தானாக நீங்கள் செய்வதை செய்யும் போது உங்களுக்கு நற்பெயர் வந்துவிடும். இன்றைய கிரக நிலைகள் அப்படி ஒரு நிலையை, அதாவது நான்காம் பாதம் என்பது செவ்வாயினுடைய ஆற்றலை மேலும் தரும் பாதம். இருக்கும் இடமோ ராசியோ மேஷம் செவ்வாயினுடைய ராசி, இருப்பதோ ஆட்சியில் செவ்வாய், சுக்கிரன் அங்கு இருக்கிறார். இப்போது என்ன, ஐந்தாம் இடம் என்பது காதலை தரக்கூடியது. காதல் என்றாலே அடுத்தது காமம் என்று ஒரு பிரச்சனையை இங்கு ஏற்படுத்திவிடும். காதல் திருமணத்தில் முடிந்தால் பிரச்சனை இல்லை, காதல் கள்ளக்காதலிலே முடிந்து அது பிரச்சனையிலே முடிந்து வழக்கு வம்பு என்று வந்தால் சிக்கல் அல்லவா. ஆகையினால் இது எந்த வயதினராக இருந்தாலும் சற்று கவனமாக இருப்பது மிக அவசியமான நேரம் என்பதை மனதிலே நிலைநிறுத்திக் கொள்ளுங்கள். கேது பகவான் ஜூன் 14 எங்கு வருகிறார் 2022 என்றால் விசாகம் 2 பாதம். அவர் அங்குத்தான் இருக்கப் போகிறார். எப்போது வரை அந்த பயணமானது, ஆகஸ்ட் 16, 2022 வரை அந்த விசாகம் 2 பாதத்திலே இருப்பார். பின்னர் விசாகம் 1 பாதத்திற்கு பின்னோக்கி சென்று கொண்டிருக்கிறார். இது யாருடைய நட்சத்திரம், விசாக நட்சத்திரம் என்பது பிரகஸ்பதி குரு பகவானுடைய நட்சத்திரம். இப்போது குருவினுடைய அட்வைஸ் உங்களுக்கு நிச்சயமாக தேவைப்படும், ஒரு குருவினுடைய ஆற்றல் உங்களுக்கு தேவைப்படும். குரு நிச்சயமாக கேது இருக்கும் இடத்தின் மூலமாக உங்களுக்கு நல்லது செய்வார். ஏனென்றால் உங்களுடைய ராசிநாதன் குரு இப்போது 4 இடத்திலே ஆட்சி பெற்று மீனத்திலே அமர்ந்திருக்கிறார். ஆகினாலே இது நல்லதைத்தான் உங்களுக்கு செய்யப்போகிறாரே தவிர எந்த விதமான பிரச்சனையும் வரப்போவதில்லை. இங்கும் ஒரு விஷயம் என்ன, நீங்கள் உங்களுடைய இந்த 11 இடத்தில் வரக்கூடிய லாபங்களை அனுபவிக்கும் விதமாக ஏற்பாடுகளை செய்து தருவார். ஏனென்றால் அவர் அந்த 2 பாதத்திலே பயணம் செய்யக்கூடிய இந்த ஆகஸ்ட் மாதம் வரை பயணம் என்பது சுக்கிரன் அருளை தரக்கூடிய விசாக நட்சத்திரத்தின் 2 பாதம். ஆகையினாலே நவாம்சத்தின் அடிப்படையிலே சுக்கிரன் இந்த 2 பாதத்திற்கு அதற்கான சப்போர்ட் தருகிறார். சப்போர்ட் என்றால் என்ன, அதற்கான ஆற்றலை எல்லாம் தருவது அந்த 2 பாதத்திற்கு சுக்கிரன். இப்போது இருக்கக்கூடிய இடம் எங்கு, சுக்கிரனுடைய இடத்தில்தான் இருக்கிறார். சுக்கிரனே இதற்கு அருளையும் ஆற்றலையும் தருகிறார். நிச்சயமாக லாபங்கள் 11 இடத்திலிருந்து உங்களுக்கு கனிந்து வரும். ஆகையினால் கேதுவின் பலன்களை பக்தி மார்க்கம், கேதுவென்றாலே உங்களுக்கு தருவது என்ன, பக்தி மார்க்கம், பக்தி மார்க்கத்திலே செல்லும் போது உங்களுக்கு லாபம் கிடைக்கும். நிச்சயமாக அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோயிலுக்கு சென்று வழிபாடை நடத்தி அதில் உள்ள உன்னத மகோன்னத நிலைகளை எல்லாம் நீங்கள் பெறுவதற்கு முயற்சி செய்ய வேண்டுமே தவிர மற்ற எந்த விஷயத்திலும் நீங்கள் நாட்டத்தை செலுத்தக்கூடாது. விசாக நட்சத்திரத்தின் 2 பாதம் சுக்கிரனால் ஆளப்படும். ரிஷபத்திலே இந்த நவாம்சம் வருகிறது. ஆயுள் மற்றும் சகிப்புத்தன்மை ஆக இதிலே கவனம் செலுத்த வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கும். புகழும் வெற்றி வாய்ப்பும் அதிகம் வரக்கூடிய அமைப்பை இங்கு தரும். அதே சமயத்திலே புகழையும் வெற்றி வாய்ப்பையும் அதிகப்படுத்தி கொள்ள தண்ட செலவு, ஊதாரி செலவு, வெட்டி செலவு, வீண் பந்தா அமைப்பதற்கு 5 இடம் உங்களுக்கு அங்கு ராகு செவ்வாயோடு பல வழிகளிலே இணைந்து அதற்கான வேலைகளை செய்கிறது. ஆக மிக கவனமாக இருக்க வேண்டும். புகழ் வெற்றி எல்லாம் கிடைத்துவிட்டால் சரி, இல்லை என்றால் நஷ்டத்திலும் கஷ்டத்திலும் பண கஷ்டத்திலும் சொந்த காசிலே போஸ்டர் அடித்து ஒட்டி அது பிரச்சனைகளை சிக்கிக்கொண்ட பலர் இருக்கிறார்கள். இப்போது கூட தமிழகத்திலே நடக்கக்கூடிய விஷயத்திலே பல கோடி பல 100 என்றெல்லாம் சொல்கிறார்கள் செலவாகிறது என்று. அப்படி செய்வதன் மூலமாக எந்த பயனும் தனுசு ராசிக்காரர்களுக்கு ஏற்படப் போவதில்லை. உங்களுடைய பக்தி மார்க்கம், நன்னறி, ஒழுக்கம் மூலமாகவே உங்களுக்கு உயர்வை கேது பகவான் தர வாய்ப்புகள் அதிகமாக வைத்திருப்பார். ஆகையினாலே ராகு தரக்கூடிய அந்த பிரச்சனைகளில் சென்று சிக்கிக்கொள்ளாமல் ஆற்றலை மட்டும் பயன்படுத்தி உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றிக்கான பாதையை அமைத்து கொள்வதுதான் சிறப்பு. தனுசு மிகச்சிறந்த பாக்கியம் கொண்ட அற்புதங்கள் நிறைந்த ஒரு ராசி. கிரகங்கள் மட்டும் சரியாக அமைந்திருந்தால் உங்களுடைய சுய ஜாதகத்திலே பிறந்த பாக்கியம் என்பது நிச்சயம் இந்த தரணியை ஆளக்கூடிய அளவிற்கு அறிவும் ஆற்றலும் இருக்கும்.
ஆசிரியர்களாக பரிசோபிக்கக்கூடிய வெற்றி பெறக்கூடியவர்கள் நீங்கள்தான். அப்படிப்பட்ட உங்களுக்கு அந்த தனுசு ராசி தனுசு லக்னத்துக்காரர்களுக்கு கேது 11 இடத்திலும் ராகு 5 இடத்திலும் இருக்கிறார் என்பதை நீங்கள் நிலையில் நிறுத்தி இந்த நாட்களை எப்படி கையாள வேண்டுமோ அதை சீராக கையாள வேண்டும். தற்பெருமை கூடாது. குழந்தைகளை உங்களுடைய பிள்ளைகளை கவனிப்பாக வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு பதின்பருவம் இருக்கிறதா அல்லது நீங்கள் எந்த வயதில் இருக்கிறீர்கள் என்றாலும் காதல் காமம் என்ற விஷயத்திலே சிக்கிக்கொள்ளாமல் இருப்பது சிறப்பு. ஒருவேளை நீச்ச குரு மற்றும் ராகு மற்றும் கேது கிரக நிலைகள் காரணமாக நீங்கள் பட்ட அவமானங்கள் சோகங்கள் எல்லாம் இதுவரை பல மடங்காக இருந்தாலும் அந்த விஷயங்களை அந்த சோகங்களை எப்படியும் எடுத்துரைக்க முடியாத ஒரு நிலை இருக்கும். ஆனால் நைசர்கிக பலத்தின் அடிப்படையிலே பார்க்கும்போது ஒரு வீட்டில் ஒன்றிற்கும் மேற்பட்ட கிரகங்கள் இருக்கும்போது பலவான் எவன் என்று முடிவு செய்யும் போது அங்கு மற்ற 7 கிரகங்களை காட்டிலும் ராகு கேதுவே வலிமையானவர்கள் என்று தான் எந்த தேர்ந்த ஜோதிடரும் சொல்லுவார். எதற்காக இதை சொல்லுகிறேன் என்றால் சூரியன் சந்திரன் சுக்கிரன் குரு செவ்வாய் சனி இவர்களையெல்லாம் பின்தள்ளி தன்னுடைய நற்பலன் கெடுபலன் என்று தருவதிலே அதிக வலு கொண்டவர்கள் கேதுவும் ராகுவும். இதனைத்தான் ஒரு பாடலில் கதிர் வலிது வானவில் பாம்பே வலிது என்ற அந்த வரிகள் உங்களுக்கு புலப்படுத்தும். அதாவது கதிர் என்றால் சூரியன், சூரியன் எல்லா கிரகங்களை விட வலிமையானவர், அவரை விட வலிமையானவர் யார், பாம்பு. பாம்பே பாம்பே என்றால் இந்த ராகு கேதுவை சொல்கிறார்கள். ராகு பரணியில் சஞ்சரிப்பது என்பது உங்கள் உறவுகளை மிக கவனத்துடன் போற்றி பாதுகாக்க வேண்டும். அது எந்த உறவாக இருந்தாலும் நட்பு காதல் எதுவாக இருந்தாலும் குறிப்பாக கணவன் மனைவி உறவு அந்த உடல் நலத்திலே சற்று அக்கறை கொள்ள வேண்டும். அது மிக முக்கியமான ஒரு விஷயம். தனுசு ராசிக்கு 5 வீடான பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்திலே ராகுவின் சஞ்சாரம் நிகழ்கிறது என்ற இந்த விஷயத்தை மனதிலே வைத்து கொள்ளுங்கள். இது உங்களுடைய பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் இடையே ஒரு நல்ல உறவை ஏற்படுத்த வேண்டும். இணக்கமான உறவை நீங்கள் ஏற்படுத்த வேண்டும். இந்த காலகட்டத்திலே பெற்றோர்களை விட்டு பிள்ளைகள் ஏதேனும் ஒரு வகையிலே பிரிந்து கிடக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். பரவாயில்லை, பிரிவதன் மூலமாக அந்த பிரிவு கல்விக்காகவோ அல்லது வெளிநாடு சென்று வேலைக்காகவோ நிச்சயம் ராகதையெல்லாம் செய்வார். வெளிநாட்டிலே ஒரு வேலையை வாங்கி தருவார். அது கிடைக்கிறார் என்று எடுத்துக்கொள்ளுங்கள். எப்படி கிடைக்கிறார், கொடுக்கப் போகிறார், கிடைக்கிறார். வீட்டிலேயே உடனே இருந்தால் வெறும் கெடுதல் மட்டும் நடக்கும். இங்கு கெடுத்து ஒரு பிரிவை தந்து அந்த பிரிவின் மூலமாக நல்ல கல்வியை அமைத்து தருவார், நல்ல குழந்தைகளாக மாற்றித் தருவார், நல்ல வேலையிலே அமர்த்தி கை நிறைய பணத்தை தருவார். ஆகையினாலே அதை அனுபவிக்கக்கூடிய விஷயத்தை கேது உங்களுக்கு 11 தர இருக்கிறார். இப்படி இந்த கிரகத்தை பாசிட்டிவாக நேர்மறையாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். எப்படி இருப்பினும் இந்த காலத்திலே செவ்வாய் ஆட்சி பெற்று மேஷத்திலேயே இருக்கிறார். அவருடைய முழு நற்பலனையும் அப்படியே பிடுங்கி உங்களுக்கு தர ராக காத்திருக்கிறார். ஆகையினால் பெற்றோர்களுக்கு பிள்ளைகளுக்கு ஆறுதலும் உண்டு, வருமானமும் உண்டு, செல்வச் செழிப்பும் பெயரும் தானாக ஏற்படும். நீங்கள் அதற்கு முயற்சி செய்ய வேண்டாம். ராகு அஸ்வினியிலே பயணம் செய்ய ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு தொழில் வளர்ச்சியும் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கிறது. அது தொடர் பதிவுகளிலே தருகிறேன், தொடர்ந்து இணைந்திருங்கள். அவ்வப்போது தந்து கொண்டே இருப்பேன் கணித்து. வாழ்க்கையிலே அதிக ஆன்மீக நாட்டம் ஏற்படக்கூடிய அமைப்பை தரக்கூடியது கேது விசாகத்திலே பயணம் செய்யக்கூடிய நேரம் என்பது கடன் தீரும். எப்படி தீரும், அதுதான் உங்கள் பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் கூட வெளிநாட்டு வெளியூரிலே நல்ல வேலை பணம் இருக்கிறது. அப்போது பணம் இருந்தால் கடன் தீரத்தானே செய்யும், நிச்சயம் தீர்ப்பதற்கு வாய்ப்பு. சுவாதியிலே மனைவியின் உடல்நலத்தை சற்று கவனமாக பார்த்து கொள்ளுங்கள். அடுத்து தொழில் வேலை முன்னேற்றம் என்றெல்லாம் ஏற்படும். விருச்சிக ராசியிலிருந்து கேது விசாகம் 3 பாதத்திற்குள் மாறிய கேது இப்போது 2 பாதத்திற்குள் சென்று கொண்டிருக்கிறார். ஒரே பிரச்சனை என்ன, 7.5 சனி இந்த நேரத்திலே உங்களுக்கு மீண்டும் வந்து சற்று கெடுதல்களையெல்லாம் தரக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படுத்துமா என்று சந்தேகம் இருக்கும் உங்களுக்கு. ஏனென்றால் சனி வக்கரத்திலே மீண்டும் மகரத்திற்குள் 12 ஜூலை 2022 நுழைகிறார். பயப்பட வேண்டாம், இதில் துவண்டு விடுவதற்கு எந்தவிதமான வாய்ப்புமே இல்லை. தொட்டது துலங்கக்கூடிய வாய்ப்பு தான் ஏற்படுமே தவிர உங்களுடைய முயற்சி பாசிட்டிவ் என்னும் பாசிட்டிவ் ஆற்றல் ராகு செவ்வாய் தரக்கூடிய அந்த ஆற்றல் இருக்கும். அது மட்டுமல்ல, சனி பகவானும் செவ்வாயினுடைய அவிட்ட நட்சத்திரத்தில் ஏறிதான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். அந்த அவிட்ட நட்சத்திரத்துக்கு அதிபதி செவ்வாய். அந்த செவ்வாய் இப்போது ஆட்சி பெற்று இருக்கக்கூடிய நேரமானது
எந்த விதமான கெடுதலையும் உங்களுக்கு தரப்போவதில்லை. அது மட்டுமல்ல, அவிட்டம் நட்சத்திரம் என்பது பொன்னியும் பொருளையும் தரக்கூடிய ஒரு நட்சத்திரம். அப்படிப்பட்ட நட்சத்திரம் ஏழரை சனி உங்களை விட்டு அகல்வதற்கு சில காலம் இருந்தாலும், அந்த காலத்திலே தங்கத்தை தேடி நீங்கள் செல்வதற்கான வாய்ப்புகள், அது உங்கள் கை வருவதற்கான வாய்ப்புகள். தங்கம் என்றால் பொன் பொருள், உங்கள் செல்வ செழிப்பு, நீங்கள் சந்தோஷமாக இருக்கக்கூடியதற்கு தேவையான பொருளை தரக்கூடிய அமைப்புகளை முயற்சியின் மூலமாக நீங்கள் பெற்றுவிடுவதற்கு அரிய பெரிய வாய்ப்புகளை இந்த ராகுவும் இந்த சனியினையும் சேர்ந்தே தருவார். சனி பகவானும் ராகுவும் இணைந்து தருகிறார் என்று எடுத்துக்கொள்ளுங்கள். ஏனென்றால் ராகு செவ்வாயினுடைய வீட்டிலே, செவ்வாயினுடைய சார பாதத்திலே, அதேபோல் சனி பகவானும் செவ்வாயினுடைய நட்சத்திரமான அவிட்டம் ஒரு மேன்மையான நட்சத்திரத்தின் பாதத்திலே. சிறப்புகள் தான் இருக்கும், எந்த துன்பமும் இல்லை. குழந்தை பாக்கியம் வேண்டி இருப்பவர்களுக்கு நல்ல ஆண் குழந்தைகள் பிறப்பதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது, நிச்சயம் நடக்கும். கேதுவால் நன்மைகள் நடக்கும். ஐந்தில் ராகு இருப்பது மிகப்பெரிய செல்வச் செழிப்பை ஏற்படுத்தும், பிரம்மாண்ட வீடு கட்டும் வாய்ப்புகள் எல்லாம் அமையும். இந்த ஐந்தில் உள்ள ராகும் வரும் வாய்ப்புகளை நன்றாக பயன்படுத்தி கொண்டீர்களே என்றால் உங்களுக்கான வாழ்க்கை நிரந்தரமாக நல்ல நிலைக்கு வந்துவிட்டது என்று வைத்துக் கொள்ளுங்கள். தவிர்க்க வேண்டியது தற்பெருமை, ஈகோ, நான் தான் என்று அடுத்தவரை ஏளனமாக யோசித்து பேசுவது, எந்த நிலையில் நாம் இருந்தாலும் நாம் தான் பெறுவர் என்ற நினைப்பை உதறி தள்ளிவிட்டு நாம் உயர வேண்டும், ஆகையினாலே பண்போடு நடந்து கொள்ள வேண்டும், உண்மை பாசத்தை வெளிப்படுத்தி நடந்து கொள்ள வேண்டும் என்று இருந்தீர்களே என்றால் பிரம்மாண்டம் நிச்சயம். புத்திரஸ்தானத்தில் ராகு என்பது மிக அழகான முருகனை போன்ற ஆண் வாரிசுகள் ஏற்பட வாய்ப்பிருக்கிறது. அவ்வப்போது நான் தரக்கூடிய பதிவுகளிலே குழந்தை வரத்திற்கு எந்தெந்த நாளிலே விரதம் இருக்க வேண்டும், பூஜை செய்ய வேண்டும் என்றெல்லாம் தருகிறேன். அவற்றையும் பின்பற்றுங்கள். ஒரு நாளில் 10 நிமிடம்தான் செலவாகும், நிச்சயம் பேரானந்தம் கிடைக்கும். 100,000,000 மாறும், 1,000,000,000, 1,000,000,000,000 மாற்றக்கூடிய அமைப்பு ஐந்தில் ராகு. மேலும் ராகு திசை என்றால் நம்பர் 1 ஆவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. யார் எப்படி சொன்னாலும் அதை நீங்கள் நம்புவதற்கு தேவையே இல்லை. 5 ராகு, 11 கேது, 3, 6, 8, 11 ராகு கேது யோகங்களை தருவார் என்பதுதான் பொது விதி. இருந்தாலும் இன்றுள்ள கிரகங்களின் அடிப்படையிலே, மேலும் உங்களுடைய சுய ஜாதகத்திலும் சற்று இந்த செவ்வாய் ராகுவெல்லாம் உயர்வை தருகிறார் என்று வைத்து கொள்ளுங்கள். உங்களை தொட்டு பார்ப்பதற்கோ அசைத்து பார்ப்பதற்கோ எந்த பிரச்சனையும் இல்லை. 11 கேது தனுசு ராசிக்கு லாபத்தை தரும், மெதுமெதுவாக மிகப்பெரிய ஏற்றம் தருவது கேது. உங்களுக்கு கேது பொருளாதாரத்தை மேம்படுத்தப் போகிறது. பதறாமல் பக்தி மார்க்கத்திலே செய்யுங்கள். உயர்வு என்பது உன்னத நிலைக்கு உங்களை அழைத்துச் செல்லும். வாழ்க்கையிலே உங்களுக்கு மதிப்பு, மரியாதை, சமூக அந்தஸ்து எல்லாம் கூடும். வழிபாடு, ஆஞ்சநேய வழிபாடு சிறப்பை தரும். செவ்வாய்க்கிழமைகளிலே முருகன் வழிபாடு, அன்னதானங்கள் எல்லாம் மிக சிறப்பாக இருக்கும். ராகு காயத்ரி மந்திரத்தை சொல்லி பழகுங்கள். ஓம் நாகத்வஜாய வித்மகே பத்மஹஸ்தாய தீமகி தன்னோ ராகு பிரஜோதயாத் என்ற இந்த மந்திரத்தை முடிந்தவரை சொல்லி பாருங்கள், நிச்சயம் பலன் கிடைக்கும். கேது காயத்ரி மந்திரம் இருக்கிறது. ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே சூலஹஸ்தாய தீமகி தன்னோ கேது பிரஜோதயாத் என்ற இந்த மந்திரத்தை, எளிய இந்த 2 வரிகள் கொண்ட இந்த மந்திரங்களை எல்லாம் மனப்பாடம் செய்து வைத்துக் கொள்வது என்பது உங்களுக்கு ஏதேனும் சோகங்கள் நிகழக்கூடிய, மனம் சோகப்படக்கூடிய நேரத்திலே தனுசு ராசிக்காரர்கள், தனுசு லக்னக்காரர்கள் சொல்வதன் மூலமாக கேது பகவான் செய்யக்கூடிய நன்மைகளை அதிகரித்து தரக்கூடிய, அருளை அவன் பொழிந்து விடக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தும். ஆகையினால் ராகு கேதுக்கு பரிகார ஸ்தலங்களுக்கு முடிந்தால் சென்று வருவது சிறப்பு. ராகு பகவானின் அருளை பெற எப்படி இருந்தாலும் அவரை நினைத்தாலே உங்களுக்கு அருள் தரப்போகிறார். செவ்வாய்க்கிழமைகளிலே ராகு காலங்களிலே விளக்கேற்றி வழிபாடு செய்யுங்கள், நிச்சயம் அருள் கிடைக்கும். தினம் ராகு காலங்களிலே ராகு பகவானை அந்த ராகு காயத்ரி மந்திரத்தை சொல்லுங்கள், அருள் நிச்சயம் தருவார். மேற்கொண்டு சிறப்பு உங்களால் முடிந்தால் தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்திற்கு அருகே இருக்கக்கூடிய திருநாகேஸ்வரம் என்ற ஒரு ஊர் இருக்கிறது. அங்கு ஒரு அற்புதமான ஸ்தலம், அருள்மிகு ஸ்ரீ நாகநாத சுவாமி கோயில் இருக்கிறது. அந்த திருக்கோயில்களுக்கு சென்று ஏதேனும் ஒரு செவ்வாயோ வெள்ளிக்கிழமையோ, இல்லை முடியவில்லை என்றால் ஞாயிற்றுக்கிழமைகளிலே கூட சென்று சிவபெருமானும் அம்பாலும் அங்கு தரிசனம் செய்து, அர்ச்சனை செய்து, அபிஷேகம் செய்து, வஸ்திரம் சாற்றி, அதாவது ஏதேனும் ஒரு ஆடைகளை வாங்கி அங்கு இறைவனுக்கு படையுங்கள். அப்படி செய்யும்போது அங்கிருக்கும் ராகு பகவானுக்கும் ராகு காலத்தில் பாலாபிஷேகம் செய்து வஸ்திரம் சாற்றி வழிபடுவது ராகு கிரகத்தின் தோஷங்களையெல்லாம் முற்றிலும் உங்களுக்கு நீக்கி சிறப்பை தரும். அதிகாலையிலே தினமும் எழுந்தவுடன் உங்களால் முடிந்த உணவை பறவைகளுக்கு தானியங்களை போடுங்கள், பசுவிற்கு புல் பறித்து போடுங்கள், உங்கள் கைகளால் ஊட்டி கூட விடுங்கள், வாழைப்பழத்திலே வெள்ளத்தை வைத்து கொடுத்து பாருங்கள்.
இவையெல்லாம் செய்யும்போது இன்று இந்த பிரச்சனை உங்களுக்கு தீர்வதோடு மட்டுமல்ல, தொடர்ந்து உங்களுடைய சந்ததிக்கும் இந்த லாப கணக்குகள் எல்லாம் வைக்கப்படும். ஆகையினாலே இதையெல்லாம் செய்ய மறந்து விடாதீர்கள். இவையெல்லாம் உங்களுக்கு மென்மேலும் சிறப்புகளை தரும். கேது பரிகாரம் என்றால் என்ன? கேது பகவானின் ஒரு முழு பூரண நல்லொருளை நீங்கள் பெற வேண்டுமென்றால் நாகப்பட்டினம் மாவட்டம், கும்பகோணம் சென்றாலே அங்கிருந்து நாகப்பட்டினம் என்றால் எங்கோ என்று நினைத்துக் கொள்ளாதீர்கள். மிக அருகிலே தான், எல்லாம் ஒரு 20, 30, 40, 50 கிலோமீட்டருக்குள்ளே. ஏன் 20, 30, 40, 50 என்று அடுக்குகிறேன் என்றால், அதற்குள்ளே இந்த நவகிரக சன்னிதானங்கள் எல்லாம் நீங்கள் அருமையாக சந்தித்து அருளை பெற்றுவிடலாம். கும்பகோணத்துக்கு அருகிலே இருக்கக்கூடிய இந்த கீழ்பெரும் பள்ளம் என்ற அந்த ஊரிலே இருக்கக்கூடிய திருத்தலத்திற்கு வரும்போது அங்கு மக்கள் அன்றாட நிகழ்வாக கேது பகவானை அங்கு சந்திக்கக்கூடிய அமைப்பு, அவருடைய தரிசனம் இதுதான் அங்குடைய முக்கிய ஈர்ப்பாக இருக்கும். கேது கிரகத்தை வழிபட இந்த இடம் மிக சிறப்பாக இருக்கும். அதனால் பக்த கோடிகள் எல்லாம் திரளாக அங்கு திரண்டிருந்து இந்த அற்புத பகவானை சந்தித்து அவர்களுக்கு வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய, கேதுவினால் ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனைகள் இருந்தால் தீர்த்து அந்த அருளை நல்லருளாக மாற்றிக்கொள்கிறார்கள். அப்படியே கும்பகோணம் செல்லும்போது திருநள்ளாறு சனீஸ்வரருக்கு, கஞ்சனூர் வெள்ளிக்கு, திருவெண்காடு புதன் புதனீஸ்வரர், சூரியனார் கோயில் சூரியனுக்கு, திங்களூர் சந்திரனுக்கு, ஆலங்குடி குருவிற்கு, வைத்தீஸ்வரன் கோயில் செவ்வாய்க்கு, இப்படி திருநாகேஸ்வரம் ஏற்கனவே சொன்னேன் ராகுவிற்கு, பாம்பு கிரகமாகிய ராகுவிற்கு, இப்படி நவகிரகங்களையும் பார்த்து எல்லா தோஷங்களையும் போக்கிக் கொண்டால் மன நிம்மதி மட்டும் ஏற்படும் என்றல்ல, வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் தவிர்த்து விடுவோம் என்பது மட்டுமல்ல, அப்படி பிரச்சனைகள் கர்ம வினையின் காரணமாக வந்தாலும் கூட தாங்கிக் கொள்ளக்கூடிய பக்குவம் ஒன்று வேண்டுமல்லவா, அதை தரக்கூடிய அமைப்பு நிச்சயம் இருக்கும். இப்படிப்பட்ட பரிகாரங்களை கோயில்களுக்கெல்லாம் சென்று செய்ய முடியவில்லை, செலவாகக்கூடியது நேரமில்லை என்றால் வருத்தப்படாதீர்கள் அன்பு நேயர்களே. உங்களுடைய இல்லங்களுக்கு அருகே இருக்கக்கூடிய கோயில்களிலே நவகிரக சன்னிதானம் என்று ஒன்று இருக்கும், எல்லா ஊரிலும் இருக்கிறது. சனிக்கிழமைகளிலே காலையில் 7 மணியிலிருந்து 8 மணிக்குள்ளாக சென்று வண்ண வண்ண பூக்களை எல்லாம் கேது பகவான், ராகு பகவான் மற்ற அனைத்து கிரகங்களுக்கும் வைத்து சமர்ப்பித்து நிவேதனம் செய்து ஏதேனும் உங்களால் இயன்ற நிவேதனத்தை செய்யுங்கள். ஒரு ஒரு கிரகத்திற்கு ஒரு ஒரு தானியம் என்று இருக்கிறது, அது பின்னர் பார்ப்போம். ஏதேனும் ஒரு நிவேதனம் வைத்து நெய் தீபம் ஏற்றி கேது பகவான், ராகு பகவான், காயத்ரி மந்திரங்களை எல்லாம் முடிந்த அளவு 108 முறை 108 முறை சொல்லி முடிந்தவரை அதை சுற்றி வருவது என்பது சிறப்பான பரிகாரமாக இருக்கும். கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை. கல்வி என்பது உங்களை உயர்த்தும், அதை போன்ற செல்வம் வேறேதும் இல்லை. அப்படிப்பட்ட கல்வியை தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயத்தைத்தான் உங்களுக்கு நான் தருகிறேன். அன்பு நண்பர்களே, அன்பு நேயர்களே, உங்களுக்கு பாசத்தோடும் நேசத்தோடும் இந்த பதிவை கணித்து தந்திருக்கிறேன். இந்த பதிவை மற்றவர்களுக்கும் பகிருங்கள். இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டன் அழுத்தி தொடர்ந்து இணைந்திருக்க அன்போடு வேண்டுகிறேன். நன்றி. ப்ளீஸ் டூ சப்போர்ட் பை லைக், ஷேர் அண்ட் கமெண்டிங். சப்ஸ்கிரைப் அண்ட் ப்ரெஸ் த பெல் பட்டன் ஃபார் ஃபியூச்சர் வீடியோஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.